இல்ல அது போட்டு வச்சிருக்கீங்க இல்ல படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது காட்டணும் காட்டணும்னாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம டேரக்டர் சின்னி கிருஷ்ணா அவங்களோட டேரக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபதில் தெலுங்குல ரிலீஸ் ஆன மூவி தான் வந்துட்டு அக்ஷரா அந்த அக்ஷரா அப்படிங்கிற மூவி தான் இப்போ வந்து தமிழ் டபில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம் நல்லா இருந்தால் நல்லா இல்லையா அந்த படத்துடைய அண்ட் பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன என்ன மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் எல்லாம் வந்து பண்ணி வச்சுங்க அக்ஷரா இந்த படத்தில் லீட் ரோல்ஸில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்திதா ஸ்வேதா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அஜய் கோஷ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க இந்த அக்ஷராங்கிற படத்துடைய கதை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு காலேஜில் வந்துட்டு புதுசாக வந்து ஒரு பிசிக்ஸ் லெக்சராக சேரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயின் அக்ஷரா அப்படிங்கிற கேரக்டர் அவங்க தான் வந்துட்டு நந்திதா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரில் ஸோ அக்ஷரா அப்படிங்கிற அவங்க வந்துட்டு அந்த காலேஜில் ஒரு ஸ்டாஃபாக சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் ஒரு சிலர் அண்ட் ஆல்சோ போலீஸ்மேன் இந்த மாதிரி வந்துட்டு தொடர் கொலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஏன் சம்மந்தம் இல்லாமல் இதனை பற்றி வந்து கொலை பண்ணுறாங்க இதுக்கான ரீசென்ஸ்லாம் என்ன இவங்களுடைய ஃபிளாஷ்பேக் என்ன இவங்க இப்படி கொலை பண்ணுறக்கான ரீசன்ஸ் அண்ட் அதுக்கான காரணங்கள் இவங்க வந்து அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லை மாட்டிக்கிட்டாங்களா இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொன்ன ஒரு படம் வந்துட்டு இந்த அக்ஷரா அப்படிங்கிற இந்த படம் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் எனக்கு தெரியற விஷயமே வந்துட்டு இந்த படத்துடைய இந்த பிளாட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதா எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்து பேசியிருக்காங்க இந்த கதைக்களம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு கதைக்களம் அந்த கதைக்களத்தை ரொம்பவே அழகாக வந்துட்டு மேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இருக்க அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் மெண்டல் ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க அழகாக வந்து பேசியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லீட் ரோல் நடிச்சிருக்கக்கூடிய அந்த அக்ஷரங்கிற கேரக்டர் வரக்கூடிய நந்திதா அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் மொத்தமாக இந்த படத்தையும் வந்து ஹோல்டு பண்ணி தூக்கி நிறுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க ஒரே ஒரு ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்காங்க ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டரில் ஸோ இவங்க வந்து த்ரோ அவுட் ஃபுல் மூவியுமே பார்க்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த படத்துடைய பாசிட்டிவாக நம்ம சொல்ல நினைக்கிறேன் அண்ட் அடுத்த பாசிட்டிவ் எனக்கு தெரியக்கூடிய விஷயம் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு வந்து கியூரியஸாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஓரளவுக்கு நல்லா போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஒரு மிஸ்ட்ரி கலந்து ஒரு மாதிரி நம்மளை யோசிக்க வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு திரைக்கதை கொஞ்சம் நல்லா நகர்ந்துட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஆல்சோ வந்து சினிமாட்டோகிராஃபி பேஸ் பார்க்கும் பொழுதும் கூட ஒரு கேம்பஸ் ஒரு காலேஜ் அப்படிங்கும்பொழுது பொழுது அது அழகாக எப்படியெல்லாம் வந்து கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபியும் தரமாக பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் அண்ட் மியூசிக்ஸும் ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விஷயங்கள்லாம் இந்த படத்துலேயும் பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த படத்துலேயும் நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா படம் வந்துட்டு ரொம்பவே வந்து சினிமா தரமாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் வந்துட்டு ரியாலிட்டி நடக்கிற மாதிரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு கொஞ்சம் சினிமா தரமாக போனது அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் கரெக்டாக ஏற்றுக்க முடியல ஓகே அப்படின்னு ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு தவிர இவங்க சீரியஸான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வந்து போக முடியல அப்படிங்கிறது தான் அண்ட் இந்த படத்துடைய அந்த டியூரேஷன் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகாதான் செஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துலேயே நெகட்டிவாக நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் டென் தான் இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமா இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபுளான ஒரு ஓகேவான ஒரு மூவியாக வந்திருக்கு பார்க்கணும்னு ஒரு பிறந்தால் தாராளமாக ஒரு தடவை பாருங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த படத்தை ஃபேமிலி அண்ட் கிட்ஸோடு சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படத்தை ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட சேர்ந்து பார்க்கலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை தப்பான விஷயங்கள் எதுவுமே இல்லை தான் ஸோ வீக்கெண்டில் பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல ஒரு படம் தான் இது வந்துருக்கு ஸோ பார்க்கணும்னு விருப்ப இருக்கிறவங்க தாராளமாக ஒன் டைம் பார்க்கலாம் அண்ட் எல்லாருக்குமே இது பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல படம் ஸோ ஒரு தடவை பாருங்க உங்களுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரை இதே மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் பை நான் ராஜா போய் நாளை எங்க ஏங்க இவ்வளவு தூரம் வீடியோ பாத்தீங்க லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாம போனா எப்படி எல்லாம் பண்ணி விட்டு போங்க